இந்த இக்கட்டான சூழ்நிலையில சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் போன்ற கோர் சப்ஜெக்ட்டுக்கு வீட்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் எந்த வகையெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோட எண்ட்ல பேரண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் காத்திருக்கு. ஸோ வீடியோட எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சாக்சன் அகாடமி, ஐ எம் சரவணன். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். டைப் ஒன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டியான கண்டென்ட் கிடைச்சா போதும், அவங்க செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு கைடன்ஸ் பெருசாக தேவைப்படாது, அவங்களுடைய ஓன் மெத்தடாலஜிலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவாங்க. டைப் டூ, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டியான கண்டென்ட்டோட சேர்த்து கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படுது, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை டீச்சரும் பேரண்ட்டும் ட்ராக் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு கண்டினியூஸாக கைடன்ஸ் தேவைப்படும். இந்த ரெண்டு டைப் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த காலகட்டத்தில் அஃபெக்ட் ஆனதுக்கான காரணங்களை பார்க்கலாம். நம்பர் ஒன், இன்ட்ராக்ஷன்ஸ். இம்பர்சன் இன்ட்ராக்ஷன் ஆன்லைன் கிளாஸில் இல்லை, இது ஸ்டூடெண்ட்டுடைய அட்டன்டிவ் ஸ்கில்ல ரொம்ப கம்மி பண்ணிடுது. மோரோவர், ஒரு ஃபேக்கல்ட்டி ஆஃப்லைன் கிளாஸில் 50 பேரை ஹேண்டில் பண்ணுறது போல ஆன்லைன் கிளாஸில் 50 பேரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்டுமே இங்கே ப்ராப்ளம் தான். நம்பர் டூ, கண்டென்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். 1 hour ஆஃப்லைன் கிளாஸும் 1 hour ஆன்லைன் கிளாஸும் என்றைக்குமே ஈக்குவல் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேக்கல்ட்டியுடைய கண்டென்ட் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபுல்லாக ரீச் ஆகாமல் போகலாம். மோர் ஓவர், மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் த்ரீ, ப்ராப்பர் ஆன்லைன் டெக்னிக்ஸ். ஸ்டூடெண்ட்டுடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஆஃப்லைனை பொறுத்தவரையும் டீச்சர்ஸ் நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக கிளாஸ் எடுப்பாங்க, பட் ஆன்லைனில் அது எதையுமே ரிப்ளிகேட் பண்ண முடியல. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் ஃபோர், டிஜிட்டலைசேஷன். டிஜிட்டலைசேஷனுக்கு யாருமே ப்ரிப்பேர்டாக இல்லை. ஒரு நல்ல லேப்டாப், ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், நல்ல ஹெட்செட், இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுடைய பேசிக் ரிக்யர்மெண்ட்டாக மாறிப்போச்சு. ஸோ பேரண்ட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். என்றைக்குமே ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு ஈக்குவலாக இருக்காது, இருந்தாலும் ஆன்லைனை பெட்டராக எப்படி கொண்டுட்டு போகலான்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மைண்ட் மேப் டெக்னிக். இந்த மைண்ட் மேப் டெக்னிக் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முழு கான்செப்டையும் ஒரு டயக்ராம் மூலயமா கற்று வச்சுக்கலாம். டிஜிட்டல் வைஸில் டீச்சர்ஸ் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ண முடியும். இந்த மைண்ட் மேப்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட் எண்டில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ரிவிஷன் பர்பஸில் இந்த மைண்ட் மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெக்னிக், பிக்சரைசேஷன். ஒரு பிக்சர் மூலயமா கோர் கான்செப்டை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டி, பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ், இது போல கான்செப்டை ஒரு பிக்சர் மூலயமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பைப்பை எடுத்துக்கோங்க, அந்த பைப் ஹரிசாண்டலாக இருக்கு. பைப் ஹரிசாண்டலாக இருக்கிற வரையும் அந்த பைப் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகாது. இப்போ இந்த பைப்பை இன்க்ளைண்டாக நான் மாற்றுறேன். இன்க்ளைண்டாக மாற்றும் பொழுது இந்த ரெண்டு எண்டை பாருங்கள், ஒரு எண்டு அதிக ஹெட்டில் இருக்கும், இன்னொரு ரெண்டு கம்மியான ஹெட்டில் இருக்கும். ஒரு டேட்டம்லேருந்து பார்க்கும் பொழுது ரெண்டுமே வேற வேற ஹைட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, ஹெட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதை எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய பைப்பை கண்டக்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க, பைப்புக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டரை எலக்ட்ரானாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய ஹெட் டிஃப்ரென்ஸை பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு கான்செப்டையும் பிக்சரோட கம்பேர் பண்ணி படிக்கிறது மூலயமா எப்போவுமே அந்த கான்செப்ட் ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெக்னிக், நிமோனிக்ஸ். நம்ம எக்ஸாமுக்காக படிச்சுட்டே இருக்கும் பொழுது நிறைய டேட்டா நமக்கு கிடைக்கும். இந்த டேட்டா எல்லாத்தையுமே எக்ஸாம் ஹாலில் ரீகலெக்ட் பண்ண முடியாது. இந்த டேட்டாவை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தான் நிமோனிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிளாக ஃபிசிக்ஸில் ரெசிஸ்டாருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக கலர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இந்த கலரை சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு நிமோனிக்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். பிளாக் கலரில் ஆரம்பித்து ஒயிட் கலர் வரையும் சேம் சீக்வன்ஸில் இந்த நிமோனிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம். இது போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே ஒவ்வொரு கான்செப்ட்லேயுமே அந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நிமோனிக்ஸை உருவாக்கி படிக்கிறதும் ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு மெத்தட் தான். இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்றத நம்ம பார்க்கலாம். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுத்தே ஆகணும்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்சஸ், ஃபெயிலியர், என்கரேஜ்மெண்ட், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையுமே டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க. பட் இந்த சுச்சுவேஷன்ல இன்பர்சனா டீச்சர் இல்லாத காரணத்தால ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒரு டீச்சரா மாறணும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கண்டினியூஸா மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது ஆஃப்லைன் கிளாஸ்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஆன்லைன் கிளாஸ்லயே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், 8th to 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே நாங்க கிளாஸ் எடுத்து யூடியூப்ல ஃப்ரீயா அப்லோட் பண்ணுவோம். இந்த கிளாஸ உங்க பசங்களை பார்க்க வைங்க, அது மட்டும் இல்லாம நாங்க கொடுக்கக்கூடிய டெஸ்ட எடுக்க வைங்க, இதுவே அவங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் கொடுக்கும். எங்க பசங்களுக்கு கான்செப்டோட சேர்த்து ரெகுலர் கைடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் தேவைப்படக்கூடியவங்களுக்கு நாங்க ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம். அந்த கிளாஸுக்கான டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பேரண்ட்ஸுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.